ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு செயலி, ஆண்ட்ராய்டு செயலி. அதோட பேர் வந்து ஸ்குவிட் அப்படின்னு சொல்லுவோம். SQUID, ஸ்குவிட். இது எதுக்கு சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து ஒயிட் போர்டு மாதிரி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கும், மாணவர்கள் நோட்டு வச்சு எழுதாமல் டிஜிட்டலாக எழுதி அந்த டிஜிட்டல் எழுதின விஷயத்தை PDF ஃபைலாகவும் இமேஜாகவும் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பயன்படக்கூடியது தான் ஸ்குவிட். இந்த ஸ்குவிடுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம ப்ளே ஸ்டோர் போகிறோம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஸ்குவிட்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். அதோடய வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து எதுக்காக பயன்படுத்துறதுன்னா, பேப்பரை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப். பேப்பரில் எழுதி எழுதி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நினச்ச விஷயத்தை ட்ராப் பண்ணி அதாவது எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ண விஷயங்களை PDF மாற்றி ப்ரிண்ட் அவுட் எடுத்து பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ரைட்? நான் ஏற்கனவே இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பிறகு கிடைக்கிற முதல் இன்டர்ஃபேஸ் இதுதான், இதுதான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு டுட்டோரியலும் கொடுத்துருக்குறாங்க. யாருக்காவது புரியல அப்படின்னா நீங்கள் டுட்டோரியல் போட்டு பார்த்து கூட சிறப்பாக செஞ்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த ரைட் கார்னரில் இருக்கு பாருங்கள், ரைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் குறி இருக்கும், அந்த ப்ளஸ் குறியை டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணவுடனே இதில் வந்து மூணு டைப் ஃபைல் ஓப்பன் ஆகுது: இம்போர்ட்டட் PDF, நோட், டிஃபால்ட் நோட். நீங்கள் வழக்கம் போல் நோட்டை ட்ரை பண்ணிங்க, ரெண்டாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. பிளாங்க் பேஜு, காலேஜ் ரூல்டு, வாய்டு ரூல்டு, கொஞ்சம் அகலமான ரூல்டு, நெக்ஸ்ட்டு நேர ரூல்டு, ரொம்ப குறுகிய ரூல்டு, அப்புறம் வந்து காமல் பேசிக், சும்மா மேலே இல்லை, அதாவது என்ன சொல்லுவோம், ஃபுட்டரு, சைடு மார்ஜின் கொடுத்து கவிஞ்சி எழுதுறதுக்கு மட்டும் கவிஞ்சி இடம் விட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமல் பேசிக் காலேஜ் ரூல்டு போட்டது. இந்த மாதிரி பல மாடலில் இதில் பேப்பர் இருக்குது பாருங்களேன், எல்லா மாடலும் இதில் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் ஸ்கொயர் ஷீட் எடுத்துக்கலாம் தானே எடுத்துக்கலாம், ஸ்டார் போட்டது வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேப்பர் டைப்பு. மேத்ஸ் டீச்சர்ஸு, இன்ஜினியர்ஸ், ட்ராயிங் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கெல்லாம் ட்ராயிங் பயன்படுத்துறதுக்கான இதில் ஒரு அற்புதமான பேப்பர்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, அதேமாரி மியூசிக் படிக்கிறவங்க அவங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு தகுந்த ஒரு பேப்பர் இதில் நம்ம வச்சுருக்குறாங்க. அதேமாரி ஸ்போர்ட்ஸ் மேன், அவங்க வந்து இந்த ஆடுகளம் ஃபீல்டெலாம் இருக்கிறத வரைகிறதுக்கு, இங்கே லெஃப்டில் கோல் கீப்பர் அல்லது கிரிக்கெட் ப்ளே கிரவுண்டு, ஹாக்கி கிரவுண்டு, கொக்கோ கிரவுண்டு, இதெல்லாம் வரைகிறதுக்காக இதில் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஆசிரியர் தேவைப்படுதோ அந்த ஆசிரியர் தகுந்த மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தலாம். இதில் வந்து நீங்கள் பேனா ஒன்று வச்சு கொடு, ஒரு சில பேர் பேனா யூஸ் பண்ணுறாங்க, இதுக்குன்னு தனியாகவே டிஜிட்டல் பென் கிடைக்குது. எல்லோரும் அது வாங்குறதில்ல, ஏன்னா ஹையர் ஆர்டர், அதாவது ரொம்ப ஹை ரேட் கொடுத்து வாங்குகிற சாம்சங் ஃபோன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பென் கொடுத்துருப்பாங்க, அதிலே நம்ம அப்படியே ஸ்க்ரீனில் எழுதினோம்னா அப்படியே சேவ் ஆகிடும். அதேமாதிரி இதுலேயும் யூஸ் பண்ணலாம், அது விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் பென்னெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, கையிலே யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கையிலே எழுதி பார்க்கலாம். பாருங்களேன், நான் இப்போ என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பிளாங்க் பேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாம் இதில் பென் இருக்குது, பென்னை கிளிக் பண்ணுங்க, மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள். இதோட லென்த்து அதாவது திக்னஸ் 0.5லேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா 3.4.6 வரைக்கும் இருக்குது. அவ்வளோ திக்னஸ்லாம் நமக்கு வேண்டாம், பேனாக இருக்கிற மாதிரி எழுதுனா போதும் போதும். நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த திக்னஸ் வந்து 0.4 mm எடுத்திருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் கலர் செலக்ட் பண்ணணும். என்ன கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நான் இப்போ வந்து ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ரெட் கலரில் எழுதி செலக்ட் பண்ணி முடித்த பிறகு இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், ஆன்லைன் கிளாஸ்லேயோ அல்லது நான் நினச்சிட விஷயங்களோ, ஐஎம் சிவா வாரி. இது மாதிரி இங்கிலீஷ் எழுதலாம், தமிழில். மேத்ஸ், இந்த மாதிரி
சயின்ஸ் எதுக்குனாலும் பயன்படுத்தலாம். நீங்கள் எழுதி முடித்த பிறகு இதை நீங்கள் சேவ் பண்ணலாம். பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள், சேவ் எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டுருக்குது. நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு PDF-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், PNG-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், JPEG ஃபைலாக யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் சேவ் பண்ணுறப்ப முக்கியமாக நம்ம என்ன சார் விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, இந்த பேஜ் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் பண்ணுற எல்லாமே சேவ் பண்ணுறீங்களா அப்படின்னு ரெண்டு விஷயம் கேட்குது. ஸோ நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் பண்ணுறேன், இது எழுதி முடிச்சேன்னா இன்னொரு பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா, அங்கே இருக்கு பாருங்கள் ப்ளஸ் பேஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். இப்போ ரெண்டாவது பேஜ் வந்துச்சு, இப்போ இது நான் எழுதி இந்த மாதிரி மாணவர்கள் என்ன எழுதுகிறாங்களோ நீங்கள் நலமா. இப்போ சப்போஸ் நான் தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னா, டக்குனு அங்கே ரப்பர் இருக்குது, ரப்பர் எடுத்துக்கிட்டு வந்து டக்குனு வச்சுக்கலாம். நம்ம இங்கே இருக்கு பாருங்கள் ரப்பர் டாப்பில் மூணாவது ஐட்டம் எடுத்து வந்து நீங்கள் நலமா. மறுபடியும் மேலே போய் பென்னை செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை மாணவர்கள் ஆசிரியர்களும் தாங்கள் நினைக்கின்ற பொழுது பேப்பர் இல்லை பேனா இல்லை அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள்ட்ட செல்ஃபோன் இருந்தால் போதும், அவங்க நினச்ச விஷயங்களை எழுதி வச்சுக்கிட்டு அதை சேவ் பண்ணி PNG ஃபைலாகவும் சேவ் பண்ணலாம், JPEG ஃபைலாகவும் சேவ் பண்ணலாம், அல்லது வழக்கம் போல் நம்ம PDF ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போனாலும் இதை பயன்படுத்தலாம், ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது. அது இல்லாமல் இதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை இதில் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது பெருசாக. நீங்கள் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, சிங்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிங்கத்தோட இமேஜை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுட்டு செலக்ட் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். முழுக்க முழுக்க இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் போட்டு காட்டணும், எழுதி காட்டணும் அப்படின்னா, நீங்கள் போர்டை வச்சுக்கிட்டு கேமரா பின்னாடி வச்சுக்கலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம அப்படியே இதில் எழுதி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எளிதாக விளங்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்குவிட் ஆப்பை பயன்படுத்துனீங்கன்னா மாணவர்களோட கற்றத்திறன் கண்டிப்பாக அதிகமாகும். அது இல்லாமல் வேலை புழு, ஆசிரியர்களோட வேலை புழு மிக வேகமாக குறைக்கப்படும். மற்றும் இந்த பென்சில் பேப்பரு இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே டிஜிட்டலாக இருக்கும். எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை மற்றவங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.